நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். பதினெட்டு பத்து 2015 ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி திதி, பகல் 11:14 வரை பின்பு சஷ்டி, கேட்ட நட்சத்திரம் பகல் 11:10 வரை பின்பு மூல நட்சத்திரம், மரண யோகம் பகல் 11:10 வரை பின்பு அமிர்த யோகம், ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் பகல் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7:00 முதல் 9:00 வரை, பகல் 11:00 முதல் 12:00 வரை, மதியம் 2:00 முதல் 4:00 வரை, மாலை 6:00 முதல் 7:00 வரை, இரவு 9:00 முதல் 11:00 வரை. இன்று சஷ்டி, முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசினியர்களே, குரு சுக்கிரன் 5 சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். 8 சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை 11:10 முதல் 9 வீட்டில் சஞ்சரிக்க உள்ளதால் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். ரிஷப ராசினியர்களே, சுக்கரனவர் 4 அமையப்பெற்று இன்று முதல் சூரியனவர் 6 சஞ்சரிக்க இருப்பது உன்னதமான அமைப்பு என்றாலும், இன்று காலை 11:10 முதல் சந்திரனவர் 8 சஞ்சரிக்க இருப்பது சந்திராஷ்டமமாகும். ஒருபுறம் ஏற்ற மிகுந்த பலன்கள் இருந்தாலும் வீண் குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதனால் நிதானத்தோடு செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மிதுன ராசினியர்களே, சனி சந்திரன் 6 அமையப்பட்டிருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். 3 செவ்வாய் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கடக ராசினியர்களே, 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனவர் சஞ்சரிப்பது, 2 வீட்டில் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படும். சிம்ம ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் அமையப்பெற்று 3 வீட்டில் சூரியனவர் இன்று முதல் சஞ்சரிக்க இருப்பது உன்னதமான அமைப்பாகும். சந்திரனும் 11:00 பிறகு 5 வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் குழப்பங்கள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். கன்னி ராசினியர்களே, ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும், 2 சூரியன் 12 செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது, முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. துலா ராசினியர்களே, லாபஸ்தானமான 11 வீட்டில் குருவும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் உண்டாகும். விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் ராகுவும் புதனும் சஞ்சரிப்பது, 10 செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குழப்பங்கள் விலகி மன அமைதி ஏற்படும். தனுசு ராசினியர்களே, இன்று முதல் லாபஸ்தானமான 11 வீட்டில் சூரியனவர் சஞ்சரிப்பது, 9 வீட்டில் சுக்கிரன் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பிரச்சனைகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். எதிர்ப்புகள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சிறப்பான பண வரவு இருந்து கடன் பிரச்சனைகள் விலகி மன அமைதி உண்டாகும். மகர ராசினியர்களே, இன்று முதல் சூரியனவர் 10 வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது உன்னதமான அமைப்பாகும்.
அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். கும்ப ராசினியர்களே, 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் அனுபவ சஞ்சரிப்பது, சமசத்தம ஸ்தானமான 7 வீட்டில் குருவும் சுக்கரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு தூர பயணமும் தூர பயணங்களால் அனுகூலங்களும் உண்டாகும். மீன ராசினியர்களே, 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் அனுபவ சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், இன்று முதல் 8 வீட்டில் சூரியன் அனுபவ சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, பயணங்களில் சற்று நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக உத்தமம். முடிந்தவரை நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல சில குறிப்பிட்ட காலங்களில் பார்த்தீங்கன்றால் சிலருக்கு வந்து ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும். அது எப்படின்னு பார்க்கின்ற போது அதற்கு வந்து தசாபுத்தி மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது லக்னங்கள் 12 லக்னத்தை வந்து சரம், சிரம், உபயம் பிரிச்சிருக்காங்க. சரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2, 7 ஆகிய ஸ்தானங்களில் அமையப்பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது திசையோ புக்தியோ நடைபெற்றால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் திடீர்னு ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 3-8 அதிபதிகளுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது, சிரலக்னம் பார்க்கின்ற போது ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், கும்ப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 3-8 அமையப்பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது அவங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். சற்று கவனத்தோடு இருக்கணும். உபய லக்னம் பார்க்கின்ற பொழுது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7, 11 வீட்டில் அமையப்பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது திடீர்னு ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லக்ன பாவத்திற்கு 8 அமையப்பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற கூட சிலருக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேர்களே, எந்த குறிப்பிட்ட காலங்களில் எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும், எந்த காலங்களில் தசாபுத்தி ரீதியாக ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி உங்களிடம் தெள்ள தெளிவாக கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.